வணக்கம் தமிழா. ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான தகவல் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அபிஷியல் வெப்சைட்லயே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் நோட்டீஸ், ஓகேவா? ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்வான டெக்னீசியன் போஸ்ட், ஓகே, டெக்னீசியன் போஸ்ட் பத்தி ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஏஎல்பி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன அப்டேட் கொடுத்தா பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் பாத்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ஏஜ் கூட்டியிருக்காங்க, ஓகேவா? அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெக்னீசியன் போஸ்ட். ஓகே, இப்போ பாருங்க, சிதன் அது அவங்க கொடுத்த நோட்டீஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரி 20 தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நம்பர் 1 அதாவது ஏஎல்பி வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னீஷியன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அடுத்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டாக தான் உங்களுக்கு தனியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இது அனதர் ரெக்யூர்மெண்ட்டாக உங்களுக்கு வரப்போகுது, ஓகேவா? அப்போ அதற்கான ஒரு நோட்டிபிகேஷன் நோட்டீஸை தான் என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன வரப்போகுது, டெக்னீசியன் போஸ்ட் வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த போஸ்ட்டுக்கும் என்ன பண்ணலாமா, அப்ளை பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ அடுத்து வரக்கூடிய போஸ்ட் என்னது, டெக்னீசியன் போஸ்ட். ஓகே, நமக்கு தெரியும் ரயில்வே துறையில் இந்த வருடம் அடுத்தடுத்தான நோட்டிஃபிகேஷன் வரப்போன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏஎல்பி வந்து ஸோ அதுக்கான அப்ளை பண்ண போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த என்ன வரப்போது, டெக்னீசியன் போஸ்ட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பியில் நிறைய பேர் சொன்ன ஒரு கான்ஸ் மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கூட்டுவாங்களா மாட்டாங்க கேட்டிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை கூட்டி ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாருமே நிறைய பேர் சொல்கிற என்ன பண்ணாங்க, 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு 3 வருஷம் என்ன பண்ணுறாங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அப்போ 1/7/2024 பொறுத்து, ஓகேவா? ஸோ அப்போ அதாவது 18 to 33, அதாவது ஜென்ரல் கேட்டது 18 to 33. இதே நீங்கள் ஓபிசி நான் கிரிமி லேயர்னா 18 to 36, ஓகேவா? இதே எஸ்சி எஸ்டினா 18 to 38 வரைக்கும் என்ன பண்ணீங்க, அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஒரு நோட்டீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ரிலாக்ஸன் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு, ஓகே? கிட்டத்தட்ட அது 2018 வந்தது, இப்போ 2024 தான் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்து நிறைய பேர் கேட்கறதுனால, ஸோ அந்த என்ன பண்ணுறாங்க, ஏஜ் ரிலாக்ஸனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ, 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க, ஓகே? அப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பார் ஆகிட்டு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ இந்த கண்டிப்பாக இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏஜ் பார் நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவலை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அப்படின்னா 33 வயசு வரைக்கும் எலிஜிபிள். நீங்கள் ஓபிசி நான் கிரிமி லேயர்னா 36 வயசு, எஸ்டி எஸ்டினா 38 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு, கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் போஸ்ட் உங்களுக்கு தனியாக வரும், முன்னாடியே சொல்லியாச்சு, ஓகே? டெக்னீஷியன் போஸ்ட்க்கு நம்ம அப்ளை பண்ண வந்தால் அது நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குரூப் டி, என்டிபிசி, ஜேஇ இதெல்லாம் வருமானு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ரயில்வேல அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வரதான் போது எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ ரயில்வே தேர்வுக்கு படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ பொதுவாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் நல்லா படிச்சு தாகணும், ரீசனிங் படிச்சு தாகணும், சயின்ஸ் ஜிகே படிச்சு தாகணும், எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ அனைத்துலுமே ஃபஸ்ட்டு சிபிடி அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இது நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா? ஸோ குரூப் டி இன்னும் வரல, என்டிபிசி வரல, இல்லை ஜேஇ வரலன்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் இது கண்டிப்பாக இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நீ படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ தான் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ மேலும் இது போன்ற ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.